இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிக்குள்ளே வந்து அணில் வந்து கூடு கொட்டவங்க. ஸோ நான் வந்து 3 மாதமாக யூஸ் பண்ணல, இப்போ யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு பயம் அதில் வந்து ஷாக் அடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லி அதோட மெட்டீரியலும் வந்து சேஃபாக இருக்காதுன்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இதேமாதிரி உங்களுக்கு தேவைனா பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதே இஷ்யூஸ் தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு என்ன அப்படி ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டோன்னே உள்ளே வந்து ஒரு அந்த கேப் இருக்கும், அந்த கேப்பில் நடக்குது அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஒரு சில நேரத்தில் வந்து அந்த பேர்ட்ஸ் வந்து கூடு கட்டி வச்சுருந்தாலுமே பேர்ட்ஸ்னு இல்லை, அணில் தான் முக்கவாசி கட்டும், அது ஒயர் கடிச்சிடும், அதுதான் ப்ராப்ளம். ஸோ அதனால் பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள், உள்ளே குட்டி இருந்தால் விட்டுருங்க, அப்புறம் ஏற்றுருங்க. தெரியும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே கடிச்சு வச்சுருக்கு. ஸோ இதெல்லாமே ஒயர், ஸோ இதெல்லாம் கடிக்கிறது வாய்ப்பு இருக்கும். ஸோ ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி கழட்டிட்டு ஸ்க்ரூஸ்லாம் பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்க்ரூஸ் பத்திரமாக எடுத்து வச்சுட்டு ரிமூவ் பண்ணலாம். ஸோ அது ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸி தான், ஒரு சில நேரத்தில் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஹெவி யூஸ்டு அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம், இடம் சொல்லுங்கள். ஸோ டேப் படிச்சிருந்தது. ஸோ இது ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டு அப்படி மேலே போடுங்க, ஓப்பன் ஆகும். ஸோ அவ்வளோதான், ஓப்பன் ஆகுது. ஸோ அதே மாதிரி ஸோ லைட்டாக தள்ளிட்டு உள்ளே பாருங்கள், செக் பண்ணுங்க. ஸோ இது கீழே தான் கட்டி இடுக்கில் கட்டியிருக்கு, அது ரொம்ப கஷ்டம் தான் எடுக்க. ஸோ இதுங்க ஜூம் பண்ணி வந்து இருக்கு பார்த்தீங்களா, செய்யறது கஷ்டம்தான். ட்ரை பண்ணி பார்ப்போம் அது எங்கே வேற எங்கே கட்டி இருந்துடல. ஸோ பெருசும் உள்ளே தான் இருக்கும் மேபி. இது பாருங்கள் கிளியராக தெரியுது பாருங்கள், இந்த ஒயர்லிங்கும் ஒயரிங்லாம் கட்டாத இருந்தால் ஓகே. அங்கே பாருங்கள் கூலிங், இதுவில் வந்து தேனி வந்து குழவி கட்டி இது ஓட்ட வழியாக வந்து இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் தான், மேஜர் ப்ராப்ளம். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு மிஷினில் எப்படி க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, சைடில் இருக்க இந்த டோர்ஸ், ஸோ இந்த சைடில் இருக்க டோர்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஈஸி பண்ணி கட்டிடலாம். போல்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணுறேங்க. ஸோ இந்த போல்ட் இதெல்லாமே இதை விட்டுருங்க. ஸோ இது வந்து இதோட அட்டாச்மெண்ட்டில் இருக்குது. ஸோ எந்த இடத்துல கட்டுறீங்களோ பார்த்து இது பண்ணோம். ஸோ அப்போ ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். உள்ளே வேறு எதனா ஜாயிண்ட் இருக்கான்னு பாருங்கள். இதுக்கு வந்து வேறு எங்கே அட்டாச்மெண்ட் இருக்குன்னா, ஸோ இங்கே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது, தென் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இங்கே அவ்வளோதான். தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் ஜஸ்ட் இதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை எடுத்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் டாப் ஓப்பன் ஆகும், ஸோ இந்த போர்டு ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆகிட்டோன்னே ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ இது எங்கே வந்து கூடு கட்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் பெருசு போய் வெளிலவா வெளில வெளிலவா வெளிலவா வெளில போ, வழி தெரில, ஆக்சுவல் வழி எங்கன்னு கண்டுபிடிக்குது. வா. ஸோ அது உள்ளே ஓடி ஓடி பழகினதுனால
ஸோ வழி எங்கன்னு தெரியல, இன்னும் தேடுது. சூப்பர், போய் வெள்ளவா. என்ன உள்ளே போய் படுத்துக்கிச்சு பாருங்களேன். குட்டி இல்லை, நல்லா பெருசு தான் இது. சூப்பர், போகிறேன் போகிறேன் போகிறேன். வா வெளில வா, வா வா, உள்ளே போயிடுச்சு. ஓகே, வெளில போயிடுச்சு. ஸோ அது வழி தெரில, அதனால் விட்டுலாம். வைத்திரல பெருசு தான் அது. ஸோ எப்பயுமே பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கு தான் சேஃப் இல்லை, அந்த ஒரு ரீசனுக்கு தான் எடுக்கிறோமே இதை. அது பாருங்கள் எவ்வளோ ஈரம் ஆயிடுச்சு. பாருங்கள் அதுக்கும் சேஃப் இல்லை, தேவையில்லாத வேலை. இதெல்லாம் எங்கே கூடு கட்டணும்னு தெரிலங்க. ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட்லேருந்து ப்ரீடிங் பாக்ஸ் மாதிரி பேர்டோட ப்ரீடிங் பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருவோம். ஸோ இது கீழே கட்டி விட்ருவோம். ஸோ இனி ஆஃப் த ஸோ இந்த மாதிரி ஜீவனங்கள்லாம் வந்து அது இருக்கட்டும். ஸோ வரேன், க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அது ஒன்று இருக்குது, அதில் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சால் க்ளீன் பண்ணலாம். ஐ திங்க் ஸோ அதில் இல்லை தான். ஸோ அதனாலையுமே கூலிங் கம்மியாக இருக்குது. கூலிங் கம்மியாக இருக்கோ இல்லையோ அது வந்து வேறு விஷயம் செக் பண்ணுறது. ஸோ தென் இந்த மாதிரி பாருங்கள், எல்லாத்தையும் கடிக்கும். அது ஒரு விஷயம், உள்ளே வந்து ஃபால்ட் ஷாக் அடிச்சுதுன்னா நம்மளுக்கு ஒரு பயம். ஸோ இதெல்லாமே ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால தான் ஸோ அதை க்ளீன் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோலாம் போடுறேன். இனிமேல் ஜஸ்ட் க்ளீன் பண்ணிட்டு இந்த வீடியோ அவ்வளோதான். இங்கே ஒரு டோர் மாதிரி இருக்கும், எல்லாத்துலேயுமே இப்படி தான். ஸோ இங்கே இருக்குல்ல, இதான் டோர். இதை கழட்டக்கூடாது தான் வச்சுருக்காங்க. ஸோ தூக்கிட்டு எடுத்தீங்கன்னா கழட்டிடலாம். ஸோ மற்றபடி இது டோராக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு வேணால் யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ உள்ளே நம்ம தேவையில்லாதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டிடுவேன். தச்சு இதை ஓப்பன் பண்ணுறது இவ்வளோ தான் விஷயம். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணால் சர்வீஸ் மெக்கானிக்ஸ் தான், நம்ம அந்தளவுக்கு ஸ்பெஷாலிட்டிலாம் கிடையாது. ஸோ ஓகே, அந்த மாதிரி தான். ஸோ தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு அவ்வளோதான் விஷயமே. ஸோ க்ளீன் பண்ணுறது பண்ணியாச்சு. இப்போ அதை ரிமூவ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஈஸி. பட் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வைட்டு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி சர்வீஸ்லாம் பண்ணினா கூட நிறைய பேர் அவங்க வச்சுருப்பாங்க. பட் நம்மக்கிட்ட அதெல்லாம் கிடையாது. ஸோ இதை வச்சு தான் அதை வந்து வெளில தள்ளி பார்த்து வெளில தள்ளி எடுத்துருந்தோம். ஸோ இவ்வளோ தான். இதுக்குள்ளே நீங்களும் இதேமாரி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க பாவம் அந்த மாதிரி தோணுச்சுன்னா சிறுமி பண்ணுறேங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அது குட்டி தான், இதிலே வளர்ந்துடுச்சு. பட் ஆல்சோ நாங்கள் அப்போ ஏசியை போடல. பட் இப்போ எங்களுக்கு ஏசி போடுறதுனால எங்களுக்கு ஒரு பயம். ஸோ அந்த இடத்துல தண்ணி லீக் ஆகும். இதுக்கு முன்னாடி ஒரு 2 மந்த்ஸ் to 3 மந்த்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ வந்து யூஸில் இருக்கிறதுனால ஸோ நம்ம வந்து எடுத்துட்டாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச சேஃப் தான் இந்த இடத்துலேருந்து. வேறு இடம் அது வளர்ந்துடுச்சு. ஸோ இனி போயிடும், அது பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் சர்வீஸ் மெக்கானிக்ஸ் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா வந்து ஸோ உங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ கரண்ட்டு இந்த மாதிரி பயமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஸோ அவங்களை கூப்பிடுங்க, அவங்க க்ளியர் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த இடத்துல ஏன் எல்லா இடத்துலையும் காமனாக வந்து கூலிங் இருக்க ஏரியாவில் வந்து குழவி மாதிரி கட்டும். ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இது க்ளீன் பண்ணி மாட்டிட்டு ஸ்டே டியூன் வித் மீ. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இது எல்லாருக்கும் விஷயம் காமன் ரீசன் தான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயத்த இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அதுக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாத போயிடாதீங்க. ஸோ சப்போர்ட்டுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
ஃபைனலாக வந்து சேஃப் கார்ட் பண்ணியாச்சு. இதான் அந்த மெட்டீரியல் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வந்து நார் இருக்குன்னு. அதில் ஈரமாகி கருப்பாயிடுச்சு, 3 மாதம் யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் ஒரு உள்ளே இருந்துட்டார். இப்போ வந்து பாவம். ஸோ ஒன்று மட்டும் போயிடுச்சு, சின்னது வந்து கூட்டிகிட்டு போயிடுச்சு, இன்னொன்று வந்து இங்கேயே இருந்தது. ஸோ அதை எப்போ எடுத்துகிட்டு போகும்னு தெரியல. ஸோ அது கூடி செய்கிறோம் வந்துடும், இங்கே தான் சுற்றிட்டுருக்கு, வந்துடுவாது. ஸோ அவ்வளோதான். ஸோ அதனால் உள்ளே குழவையும் எடுத்தாச்சு. ஸோ ஃபைனலாக இவ்வளோதாங்க. ஸோ பாருங்கள் ஃபைனலாக அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்ததுன்னா ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணுங்கள், தெரிஞ்சால் ஓப்பன் பண்ணால் தெரியல விட்ருங்க, ஒயரிங் நோண்டக்கூடாது. ஸோ ஜஸ்ட் இது பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்கு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணிவிட்டு இது பண்ணி க்ளீன் பண்ணி ரசிட் ஒர்க் ஆஃப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன வருது? ஸோ முக்கியமான ரீசன் இதுதான், இதை வந்து ஸோ எல்லாம் எடுத்தாச்சு, இதை பிளாஸ்டர் போட்டு அடிச்சிடணும் அவ்வளோதாங்க.